கர்த்தன் நம்மை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நாமும் நம்மை தாழ்த்துவோம். நம் உணர்த்த தேவனாலே உணர்த்தப்படுவோம். ஆண்டவரோடு கூட நாம் ஒப்புரவாவோம். ஆமென். அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை மறுபடியும் துளிர்க்க பண்ணுவார். யோபு 33. இப்போ எலிகு யோபுவை என்ன செய்கிறாருன்னா கடிந்து கொடுக்கிறார். பாருங்கள், ஒரு 33 வசனம் போகுது. யோபுவை கடிந்து கொள்கிறார் எலிகு. என்ன சொல்கிறாருனா, என் நியாயத்தை கேளுங்க ஐயா, என் வார்த்தைகள்லாம் கவனமாக கவனி கொடுங்க. இப்போ நான் வாயை திறந்தேன், என் வாயில் இருக்கிற என் நாவு பேசும். நான் என் வார்த்தைகளும் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாக வசனிக்கும். எனக்கு தெரிஞ்சதை சொல். அப்போ எல்லாமே அவர் அவர்களுக்கு தெரிஞ்சதை பேசுகிறோம். அவர் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பேசுகிறோம். அவர் அவர்களுக்கு கிடைத்ததான அந்த கண்ணோட்டத்தில், அவர் அவருடைய கண்ணோட்டத்தில் பேசுகிறோம். இதுதான் உண்மை வந்து அதுதான். நம்ம எல்லாருமே ஆள் ஆளுக்கு நம்ம கருத்து தெரிவித்தா அந்த கருத்து தெரிவிக்கிறதுல என்னெல்லாம் இருக்குதுன்னா, நமக்கு தெரிஞ்சது, நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில், நம்முடைய அறிவுக்கு நம்ம கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் நம்ம அதனுடைய அந்த அறிவின் அடிப்படையில் நாம் போடுறது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும், நீர் ஆயத்தப்பட்டு எனக்காக நில்லும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார்.
நானும் உம்மை போல தேவனால் உண்டாக்கப்பட்டவன். நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். நீர் எனக்கு பயப்பட வேண்டாம். என் கை நான் சொல்கிறது உமக்கு பாரமாக இருக்க வேண்டாம். நான் காதார கேட்க நீங்கள் சொன்னதும் எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால், நீர் என்ன சொல்கிறீரு? 9 வசனம் சொல்கிறார், மீறுதல் இல்லாத சுத்தன், குற்றமற்றவன், அக்கிரமம் இல்லைன்னு தான் இவ்வளோ நாள் பேசுகிறீங்க. அப்போ சொல்கிறாரு, ஆண்டவர் என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறாரு, ஆண்டவர் எனக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்கிறாருன்னு தேவன் உனக்கு பகையாளியாக சொல்கிறீங்க. கடவுள் வந்து என்னை காலில் தொழுவில் மாட்டிட்டாரு, என் நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறாருன்னு சொல்கிறீங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? என்கிட்ட குற்றம் இல்லைங்கிறீங்க, ஆண்டவர் என்னை குற்றம் கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஆண்டவர் என்னை வந்து துன்பப்படுத்தினாருன்னு சொல்கிறீங்க. 3 இது. இப்போ அது பதில் சொல்கிறாரு, என்னை பொறுத்தவரை நீ நீதி உள்ளவர் அல்ல. நான் சொல்கிறேன், ஏன்னா மனுஷனை பார்க்கலாம் தேவன் பெரியவராக இருக்கார். நாம் நீர் நீதி உள்ளவர் அல்ல, தேவன் தான் பெரியவர். அவர் தன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் காரணம் சொல்லவில்லை என்று ஏன் வழக்காடுறேன். அவர் காரணம் சொல்லலை, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாருன்னு காரணம் சொல்லலை. ஏன்னா அவர் சர்வ வல்லவர். அவர் தேவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்க காரியத்தை ரெண்டாம் விஷயம் பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அவர் எதை செய்தாலும் சரியாய் செய்கிறவர். சொல்லிட்டு அவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி 15 வசனம் சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாரா, அவர் படுக்கையில் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது தரிசனத்தில் பேசுகிறாரா, சொப்பனத்தில், தரிசனமான சொப்பனத்தில் அவங்களோட கூட ஆண்டவர் பேசி நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறாரா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரா, அவன் தண்டனையினாலே என்ன செய்கிறாரா, துன்பங்களை அனுப்பி அவர்களோடு கூட பேசுகிறாரா? அவனுடைய பெருமைகளை அடங்க பண்ணுறாரா? ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவனை அவனுடைய எதுக்காக செய்கிறாரா, அவன் தப்புலேருந்து திருந்தணும். ஆண்டவர் என்ன செய்கிறாரா, சொப்பனத்து மூலம் பேசுகிறாரு, நேரடியாக பேசுகிறாரு. ஆண்டவர் துன்பத்தை அனுப்பி பேசுகிறாரா? ஏன் பேசுகிறாரா? அவன் அக்கிரமத்தை விடணுமா, தாழ்மையாக இருக்கணுமா, அவனை தப்புவிப்பதற்காகவா, அவனை விடுவிப்பதற்காகவும் ஆண்டவர் பேசுகிறாரா? அப்போ 23 வசனம் சொல்கிறார், 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர். சமாசின்னா மத்தியஸ்தம் பண்ணுகிறவர். அதாவது அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே இப்போ அந்த உடன்படிக்கை பண்ணுகிறவர், அவங்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்கிறவர். அவர் யார், தூதனானவர் யார், இயேசுவை தான் சொல்கிறார். மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியாக இருந்தாரே ஆகில், அவர் அவனுக்கு துணையாக இருந்தார் ஆகில், அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலை இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்பார். அப்போ மீட்கும் பொருள் அவருடைய ரத்தம். அப்போ அவர் செய்கிறார். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சுவிசேஷம் இருக்கிறத பாருங்களேன். இந்த எலிகு வார்த்தையில் சுவிசேஷம் இருக்கிறத பாருங்க. யாருமே எனக்கு மத்தியஸ்தர் இல்லைங்கிறான். அவர் சொல்கிறார், அவர் 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதரானவர் இருக்கிறாரு. எனக்கு அவர் அனுசரணையாக இல்லை, அவர் அனுசரணையாக இருக்கிறாரு. அவர் மீட்கும் பொருளை எனக்காக யார் கொடுத்து என்னை மீட்டுக்கொள்ள முடியும், அவரால் மீட்டுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ற. அப்போ அவரை அப்பொழுது அவன் மாம்சத்தின் மாம்சம் வாலிபத்திலிருந்து பார்க்கலாம். அப்படி ஆண்டவர் அவனோடு கூட பேசும்போது அவனுடைய நாட்களுடைய அவனுடைய கஷ்டங்களை, அவனுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், துன்பங்களை மாற்றுவார், மறுபடியும் ஆரோக்கியம் அடைவான், அவன் வயது வாழ வயதுக்கு போல திரும்பும். 26 வசனம், அவன் விண்ணப்பம் பண்ணுவான், ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்பார், அவன் மேலே பிரியமாக இருப்பார், அவன் நீதி நிமித்தம் பலனை, மனுஷனுக்கு அவனுடைய நீதி நிமித்தம் பலனை கொடுப்பார். இந்த நீதி வந்து என்னன்னா விசுவாசனால் வரும் நீதினு இப்போ நம்ம புதிய ஏற்பாடை பற்றி படித்ததுனால தெரியும். அவன் என்ன செய்யணுமா, தேவனை நோக்கி விண்ணப்ப, தேவன் மேல் விசுவாசம் வச்சா அதுதான் அவனுக்கு நீதி. அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செஞ்சு செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை. அவன் அறிக்கையிட சொல்கிறான், என் ஆத்மா படுகொலை இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், என் பிராணன் வெளிச்சத்தை காணும்னு சொல்லுவோம். நான் மன்னிப்பு கேட்பேன், மனம் திரும்புவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அப்போ ஆண்டவர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவன் அதை சொல்லணும்னு சொல்கிறான். சொல்லிட்டு 31 வசனம் சொல்கிறாரு, நான் சொல்ல கேளும், நீ மௌனமாயிரும். தொடர்ந்து அவன் தொடர்ந்து பேசிட்டே வர, சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும், நீ பேசும், உண்மை நீதிமானா தீர்க்க எனக்கு ஆசை உண்டு. நான் துன்மார்க்கன்னு சொல்லலை, நீதிமானா தீர்க்க தான் எனக்கு ஆசை இருக்குது. அந்த 3 நண்பர்கள் உங்களை துன்மார்க்கன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு நீதிமானாக தான். நான் இப்போவும் ஒன்றும் பிந்தி போகலை, அவர் மேலே குற்றம் சாட்டாதீங்க, நான் நீதிமான்னு பெருமை பாராட்டாதீங்க. உனக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார், தரிசனத்தில் பேசுகிறார்,
நம்ம வெளிப்படுத்துகிறார். அவர் உனக்கு துன்பத்தை கொடுத்து உன்னோடு பேசுகிறார். அப்போ உணர்த்து வைக்கிறார். உணர்த்து வைக்கிறத கேட்டு நீங்கள் மனம் திரும்பினார், சர்வ வல்லவரோடு கூட பேசினார், நிச்சயம் அவர் உங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறதுக்கு ஒன்று, நீங்கள் திரும்ப நான் பதில் சொல்ல ஒன்றும் இல்லைன்னா மௌனமாக இருந்து நான் தொடர்ந்து பேசுவதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி இந்த 33 அதிகாரத்தை அவன் தொடர்கிறதை நான் பார்க்குறேன். கர்த்தருடைய நாம் மையப்படுது. அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, யோபு ரொம்ப தெளிவாக, அந்த எலிகோ ரொம்ப தெளிவாக யோபுவுக்கு அவர் சொல்லிட்டே வர்றாரு, இது இதை செய்யணும், நீங்கள் மனம் திரும்பணும், நீங்கள் அறிக்கையிடணும், ஆண்டவர் சர்வவல்லமை பெரியவர், தேவன் பெரியவராக இருக்கிறாரு, நீங்கள் உங்களை தாழ்த்தணும், அவர்கிட்ட காரணம் கேட்குறீங்க, அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒன்று செய்யலாம், நீங்கள் அவர்கிட்ட என்ன, அந்த 1000 யாருமே இல்லை எனக்காக பரிந்து பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிறீங்க, ஆள் இருக்குது. 23 சமாசி பண்ணுற தூதரானவர் இருக்கிறாரு, எனக்கு யாருமே எனக்கு உதவி செய்யலை, யாரும் புரிஞ்சிக்கலங்கிறீங்க, அவர் உனக்கு அனுசாரியாக இருக்கிறவர் இருக்கிறார், அவர் இருந்தால் உங்களை விடுவிப்பார், மீட்கும் பொருள் அவருடைய இரத்தத்தினாலே உங்களை மீட்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த நீதி உங்களை தப்பு வைக்கும். எந்த நீதி? ஆமென். அவர் அவன் மேல் பிரியமாகி நாம் அவரை நோக்கி விசுவாசித்து அவர் நோக்கி விண்ணப்பம், மனம் திரும்பி விண்ணப்பம் பண்ணும்போது நம்ம மேலே பிரியமாகி நமக்கு விடுதலையை தருவார்னு சொல்லுகிறார். கர்த்தன் நம்மை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நாமும் நம்மை தாழ்த்துவோம். நம் உணர்த்த தேவனாலே உணர்த்தப்படுவோம். ஆண்டவரோடு கூட நாம் ஒப்புரவாவோம். ஆமென். அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை மறுபடியும் துளிர்க்க பண்ணுவார், ஆரோக்கியம் அடைய பண்ணுவார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. யோபு 33 அதிகாரத்தை பார்க்குறோம். எலிகு மறுபடியுமாக யோபுவுக்கு ஆறுதல் ஆலோசனை சொல்லும்போது யோபு பயப்படுகிறார். ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் சொல்கிறார், நீர் எனது மீறுதல் இல்லாத சுத்தன்னு சொல்கிறீர், நான் குற்றமற்றவன் சொல்கிறீர், அடுத்ததாக என்னிடத்தில் அக்கிரமே இல்லைன்னு சொல்லிடுச்சு சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே யோபு ஏதோ பேச ஆரம்பிக்கிறார். நீர் மௌனமாயிரும், நான் பேசுகிறேன்னு சொல்லி நினச்சிக்கிறார். பேசுகிறதான் இந்த காரியத்தை குறித்து பார்க்குறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு வார்த்தை இதில் எலிகு சொன்னதான வார்த்தை, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, அதாவது பாவி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடையதான சமூகத்தை கம்பீரத்தோடு மறுபடியுமாய் பார்க்கத்தக்கதாக அவன் மேலே என்ன செய்கிறார், அவர் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு என்ன செய்கிறாரா, நீதியின் பலனை தருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ இந்த நாள்லையும் எந்த ஒரு பாவியாக இருந்தால் தேவன் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக தன்னை சந்தோஷத்தோடு பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நினைச்சிவாரா. ஆமீன். அவர்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன் மறுபடியுமாய் திரும்ப நம்மை நோக்கி பார்க்கட்டும்னு சொல்லி என்ன செய்கிறாரா, கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறதான தேவன் என்று சொல்லி எலிகு சொல்லுகிறார். நம்முடைய தேவனுடையதான மகத்துவத்தை ஆமீன் நாம் எப்பொழுதும் நாம் அவர் யாருக்குமே என்ன செய்யல, தூரமானவர் அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யார் கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீ கத்தாவ எலுகு சொன்னது போல உம்முடைய சமூகத்தை தேடுகிற மனிதர்களுக்கு உண்மை மறுபடியுமாக அப்பா கம்பீரத்தோடு உம்முடைய சமூகத்தை தேடத்தக்கதாக நீர் அவனுக்கு இறங்கி அவனுக்கு கத்தாவே ஆமென் அநீதியாகிய பலனை தருகிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்குறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. மனுஷன் யாரோ உமக்கு உண்பதாக நீதிமான்கள் அல்லாததினாலே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை ஆமென் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அமேனப்பா ஸ்தோத்திரம் எங்களை அமேனப்பா. நீங்கள் நியாயந்தீர்க்க பிரவேசித்தால் யார் உமக்கு உண்பதாக நிற்க முடியும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களுக்கு இறங்கும் அமேன். உம்முடையதான நீதியாகிய பலனை எங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்தோடு உம்முடைய முகத்தை பார்க்கத்தக்கதாக இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.